ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்க ஸ்ரீ வஸ்திரம் அப்படிங்கிற ஷாப் போயிருந்தோம். இது என்ன ஷாப் அப்படின்னா, ஆரி ஒர்க் பிளவுசஸ் வந்து சேல் பண்ணுற ஷாப் தான் இது. இங்கே ஸ்டிச்சு ஆரி ஒர்க் பிளவுசஸ் ஆஸ் வெல் அஸ் அன்ஸ்டிச்சு ஆரி ஒர்க் பிளவுஸ் மெட்டீரியல்ஸும் இங்கே கிடைக்கும். இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, போத்தீஸ்க்கு அடுத்து பச்சப்பா சில்க்ஸ்க்கு முன்னாடியே இருக்குது. ஸோ லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப்போட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ளவுசஸ் இருக்குது. கலர் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் உங்கள் சாரியை கொண்டு போனால் போதும், அந்த சாரிக்கேற்ற ப்ளவுஸ் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரெடிமேட் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் அன்ஸ்டிச்சு ப்ளவுஸ் எடுத்து அதை கூட அவங்க வந்து 24 hours வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் ப்ளவுஸ் எடுத்து அவங்கக்கிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். அரவுண்ட் ஒரு 12:00 ஒரு 11:30 அந்த டைமில் தான் நாங்கள் உள்ளே போய் ப்ளவுஸ் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தோம். ஈவினிங் ஒரு 7:00 எல்லாமே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி அந்த ப்ளவுஸை கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து இப்படி அப்படிலாம் கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எடுத்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இல்லை எனக்கு ரொம்ப இமீடியட்டாக வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸே வந்து நீங்கள் போட்டு பார்த்து அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்க அதையும் பண்ணி தராங்க. இது எல்லாமே வந்து அன்ஸ்டிச்சு ப்ளவுசஸ், அதாவது நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளவுசஸ் இது எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஹெவி ஒர்க் ப்ளவுசஸ். இது பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிம்பிள் ஒர்க் ப்ளவுசஸ் வேணும்னாலும் இருக்குது. இது எல்லாமே ஹெவி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாமே வெளியே டெமோக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ காப்பர் ஜரி, கோல்டன் ஜரி, இந்த மாதிரி நிறைய காம்போஸ் இருக்குது. சில்வர், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்து, ஐ மீன் பேட்டர்ன் கொடுத்து அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆரி ஒர்க் ப்ளவுசஸில் என்னென்னா, நம்ம சாரியிலே இருக்க ப்ளவுஸ் எடுத்து ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த சாரி கட்டும் போது மட்டும்தான் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ளெயின் ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த கலர் காம்போ ஓகே, பட் அந்த ப்ளவுஸை நம்ம வேறு சாரீஸ்க்கு கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து ப்ரைஸ் நிறைய கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ எல்லா சாரீக்கும் அந்த ஆரி ஒர்க் பண்ணி நம்மளால் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த ப்ளவுஸை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பு. அண்ட் இவங்கக்கிட்ட ஆரி ஒர்க் பண்ண பெல்ட் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ எங்கள் சாரீக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் இது தான் அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சு பிக்சர். ஸோ ப்ளவுஸோட காஸ்ட் வாஸ் அரவுண்ட் ஒரு 1800 சம்திங். அண்ட் ஸ்டிச்சிங்கோட காஸ்ட் வந்து 500 சம்திங். அண்ட் ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டோம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் ஷாப் வந்து டி நகரில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய வீடியோஸில் வந்து நான் சவுகார்பெட்டில் தான் பார்த்தேன். ஸோ ஐ தாட் அங்கே போனால் தான் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபார்ச்சுனேட்லி டி நகர்லேயே இந்த ஷாப்பில் வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் டி நகர் போனால் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.